இந்தோனேஷியாவிலிருந்து கடந்த 2014 ஆண்டு நிலக்கரி இறக்குமதி செய்ததில் அதானி நிறுவனம் ஊழல் செய்தது அம்பலமாகியுள்ளது. அந்நிறுவனம் சுமார் 17.5 லட்சம் டன் நிலக்கரியை தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு 3 மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்திருந்தது. தேனி, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் குமரி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க முடியாது என்று போக்குவரத்துத்துறை கூறியுள்ளது. வாரண்ட் இருந்தால் மட்டுமே கட்டணமின்றி காவலர்கள் பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. மாநகராட்சிக்குட்பட்ட 33 கால்வாய்கள், நீர்நிலைகள், வடிகால்கள், 4000 சாலை பணியாளர்களை கொண்டு தூர்வாரப்படுகின்றன. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள ஃபாத்திமா நகரில் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி திரளானோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 500,000 பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். காவடி எடுத்தும் அழகு குத்தியும் அங்க பிரதட்சிணை செய்தும் பலர் நேர்த்தி கடனை செலுத்தினர். மேட்டுப்பாளையத்தில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானையை மூதாட்டி ஒருவர் செல்லமாக விரட்டியடித்தார். அதிகாலையில் வந்த யானையை யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சென்றுவிடு கணேசா, விநாயகா போய்விடு என்று மூதாட்டி கூறிய வீடியோ பரவி வருகின்றது. ஏற்காட்டில் 47வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. பல்வேறு ஊர்களிலிருந்து குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். கோடை விழாவின் ஒரு பகுதியாக தொடங்கியுள்ள மலர் கண்காட்சி வரும் 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்காலிக ஆசிரியர்களே தொடர்ந்து பணிபுரிவது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார். பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூலச்சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசி தமிழ்நாட்டு மக்கள் மீது தீரா பழி சுமத்தும் பிரதமர் மோடிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தனது பொறுப்பை உணர்ந்து பிரதமர் நாவடக்கி பேச வேண்டும் என்று முத்தரசன் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நாளை ஓய்வு பெறவுள்ள நிலையில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமிக்கப்பட்டுள்ளார். சிவில் கிரிமினல் வழக்குகளில் அனுபவம் உள்ளவர் நாளை மறுநாள் முதல் தலைமை நீதிபதியாக செயல்படுவார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு கொலை மிரட்டல் விடுத்து மெட்ரோ ரயில் நிலையத்தில் வாசகங்கள் எழுதிய நபர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக டெல்லி மெட்ரோ பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஹைதராபாத் காவல் உதவி ஆணையர் உமாமகேஸ்வர் ராவ் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் இருந்து 40 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் நடத்தப்பட்ட சோதனையில் தங்க நகைகளும் சிக்கின. தனக்கு கிடைத்த சர்வதேச விருதுகள் தங்கத்தால் ஆனது என நினைத்து தனது தாய் அவற்றை பொதிந்து பாதுகாத்து வைத்திருந்ததாக இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இசை மூலம் எண்ணற்ற உள்ளங்களை கவர்ந்தவர் கோல்டன் குளோப், பாஸ்டா, ஆஸ்கர், கிராமி உள்ளிட்ட விருதுகளை வாங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.